ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2019ல கேட்ட கேள்வி. இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கேள்வி என்னன்றதை நம்ம பார்ப்போம். ரெண்டாவது கேள்வியில் இருக்கிறோம். டூ பாயிண்ட் சார்ஜஸ் ஏ அண்ட் பி, அதாவது ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் ஏ அண்ட் பி அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்குது. ஹேவிங் அ சார்ஜஸ் ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. இப்போ இதை நம்ம அப்படியே கொஞ்சம் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியே டக்குன்னு வேகமாக இதெல்லாம் நடக்கணும், சரியா? இதெல்லாம் ரொம்ப வேகமாக நடக்கணும், ரைட்? ஸோ ஏ அண்ட் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ அப்படின்ற சார்ஜ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆர் பிளேஸ்ட் அட் அ சர்டன் டிஸ்டன்ஸ் அப்பார்ட் அண்ட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் தெம் இஸ் எஃப். இதை தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். அப்போது அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு சார்ஜு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சார்ஜஸ். ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? கண்டிப்பாக அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸு எஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக, பை யூஸிங் கூலூம்ஸ்ல. இல்லையா? ஸோ கூலூம்ஸ்ல என்ன சொல்றாரு? எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட். அதை வந்து நம்ம சிம்பிளாக கே அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம், இல்லையா? ஸோ கே அப்படின்னு எடுத்துக்கலாம். Q1 Q2. ஸோ Q1 அப்படின்றது என்ன, நமக்கு என்ன இருக்குது? Q1 அப்படின்றது வந்து இந்த பாயிண்ட், இல்லையா? ஸோ அது என்னது? கியூ. Q2 என்ன? Q B தான். அது என்ன? மைனஸ் கியூ. பை அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னதுங்க? R ஸ்கொயர்ன்றது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா. அப்போ இப்படி தான். அப்போ விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் கே கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுங்க. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் ஒன்லி த மேக்னிடியூட், வி கேன் ரைட் தட் எஸ் கே கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அப்போது இந்த ரெண்டு சார்ஜ் ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூன்னு சொல்லியாச்சு. இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று, அந்த ரெண்டு சார்ஜுமே டிஃப்ரெண்ட் சார்ஜஸ், அட்ராக்ஷன் நடக்குது, அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எஃப்னு சொல்கிறாங்க. அந்த எஃப் தான் இது. அப்போ கே கியூ கியூ டூ, அதாவது Q1 Q2, கியூஏ கியூ பி. கியூஏன்றது ப்ளஸ் சார்ஜ், கியூபின்றது மைனஸ் சார்ஜ். அதான் நான் எழுதிருக்கேன். இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ மைனஸ் கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், சிம்பிளாக தெரிஞ்சதுங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, இஃப் 25% ஆஃப் த சார்ஜஸ் ஃப்ரம் ஏ, இல்லையா, இந்த ஏ அப்படின்ற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ்ல இருந்து 25% வந்து பாயிண்ட் பிக்கு போயிடுச்சு அப்படின்னா, அப்ப இது என்ன ஆகுது? இட் லூசஸ் 25%. இது என்னது? இட் கெயின்ஸ் 25%. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம், இல்லையா? தென் தி ஃபோர்ஸ் பிட்வீன் தெம். அப்போ இந்த இடத்துல இப்போ இதுல நியூ சார்ஜஸ் என்ன? கியூவை விட 25 மடங்கு, அதாவது 25% குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ கியூ, அதாவது கியூபின் இனிஷியலாக இருந்தது இல்லையா, அதை விட இப்போ 25% ஆஃப் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எங்கேருந்து வந்தது? கியூ ஏலேருந்து. புரியுது? ரொம்ப சிம்பிள். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு வி நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் கியூ. கியூ ஏ இப்போ நியூ சார்ஜ்ன்றதுனால டேஷன் போட்டேன். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன? அப்போ கியூ அப்படின்ற சார்ஜ் வந்து 25% வந்து கியூ பிக்கு கொண்டு போயிடுச்சு. அப்போ வி கேன் சிம்பிளி சே ரிமைனிங் சார்ஜஸ் என்ன? 75% தானே, ரைட்? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கியூ ஏ டேஷ். அப்போது கியூ ஏலேருந்து 75% மட்டும்தான் இருக்குது, அதுதான் வந்து கியூ ஏ டேஷ். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? வி கேன் சிம்பிளி ரைட். அப்போது இது என்ன, 25 டைம்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 25 3 சார், 25 4 சார். அப்போ 3/4 கியூ ஏ. கியூ ஏன்றது என்னங்க? 3/4 கியூ ஏன்றது என்ன? இந்த சார்ஜ் இல்லையா. ஸோ அது என்ன? ப்ளஸ் சார்ஜ் கியூ. இப்போ அடுத்து பாரு, கியூ பி டேஷ் பார்ப்போம். இப்போ ரெண்டாவது சார்ஜ் என்ன ஆயிடுச்சு? கியூ பி அப்படின்ற சார்ஜில் 25% வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்போ 25% வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ கியூ பி ப்ளஸ் 25% ஆஃப் வாட் சார்ஜ்? கியூ ஏ. சிம்பிளாக முடிஞ்சது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் பாரு? இந்த கியூபின்றது என்ன? மைனஸ் கியூ. கரெக்டா? கியூபின்றது என்ன? மைனஸ் கியூ. கியூஏன்றது என்ன? ப்ளஸ் கியூ. அப்போ 25/100 இருக்கு. 25 1 டைம்ஸு, 25 4 டைம்ஸு. அப்போ ப்ளஸ் 1/4. அப்போ கியூஏன்றது என்ன? கியூ. சிம்பிளாக முடிஞ்சது. வேகமாக பண்ணணும் இதெல்லாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் -4 + Q, விச் இஸ் ஈக்குவல் டு -3/4 Q, சரிங்களா? அப்போ நமக்கு கியூ ஏ டேஷும் தெரிஞ்சது, கியூ பி டேஷும் தெரிஞ்சது. அப்போ இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நியூ சார்ஜ். அப்போ இந்த நியூ சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளோ, அதான் கேள்வி. பாருங்க, இஃப் 25% ஆஃப் த சார்ஜஸ் ஏ இஸ் டிரான்ஸ்பர்ட் டு பி, தென் த ஃபோர்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் பிகம்ஸ் வாட்? அப்போ வி கேன் சிம்பிளி ரைட் எஃப் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு அதே கே தான். Q1 Q2 என்ன? Q1ன்றது இது, அதாவது கியூ ஏ. Q2ன்றது என்ன? அதாவது கியூ பி டேஷ், அதாவது -3/4. அப்போது இது என்ன இருக்குது? எனக்கு இது 3/4 Q
ஃபர்ஸ்ட் சார்ஜ், ரெண்டாவது சார்ஜ் மைனஸ் 3/4 கியூங்க, டிவைடட் பை வாட், டிவைடட் பை த டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் என்ன? ஆர் ஸ்கொயர். சரியா? ஆர் ஸ்கொயர். ரொம்ப சிம்பிளாக முடிச்சது பாரு, ஆர் ஸ்கொயர். இப்போ நான் இதை மட்டும் அழிச்சிடறேன் இருங்க. ரைட். ஸோ இதனுடைய ஸ்டெப்பை நான் கொஞ்சம் மேலே, இதனுடைய அடுத்த ஸ்டெப்பை நான் இங்கே மேலே எழுதுறேன். அப்போ நமக்கு தெரிஞ்சது, அப்போ நமக்கு பாருங்க, நமக்கு வந்து கே கியூ அப்படின்றது வந்து 3/4 கியூ ஃபர்ஸ்ட் சார்ஜ், மைனஸ் 3/4 கியூ, இது கியூ ஏ இது கியூ பி, நியூ சார்ஜஸ். அப்போ கியூ ஏ டேஷ் கியூ பி டேஷ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எஃப் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ். அப்போ இது என்ன? 9, இந்த 4 வந்து கீழே தானே, அப்போ 9/16, இது கியூவு அது மைனஸ் கியூ, இங்கே மைனஸ் இருக்க மறக்கக்கூடாது இந்த மைனஸ். அப்போது மைனஸ் கியூ ஸ்கொயர், அண்ட் அந்த இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன? ஆர் ஸ்கொயர். அந்த ஆர் ஸ்கொயர் அப்படி தான் எழுதுறேன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? நல்லா கவனிங்களேன், இந்த கே மைனஸ் கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் இந்த டேர்ம். இந்த டேர்ம் என்ன? எஃப்ங்க. அப்போது எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன். அப்போ இந்த எஃப் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு 9/16 எஃப். அப்போது இந்த புது ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பழைய ஃபோர்ஸை விட 9/16 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகாகவும் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர். அப்போ இதனுடைய ஃபஸ்ட் ஆப்ஷன் தானே அது? அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடையாக இருக்குது. ஸோ பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப், அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.